Welcome friends, இன்னைக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்ட் புக்ல இயற்கணிதம் அல்ஜிப்ரால 3.1 சாப்டர்ல பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். அட்டவணையை நிரப்புக. எக்ஸசைஸ் 3.1 ஃபர்ஸ்ட் சம் கம்ப்ளீட் தி டேபிள். இப்ப டேபிள் கம்ப்ளீட் பண்ணும். இது மல்டிப்ளிகேஷன். இதையும் இதையும் மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர் இங்க. இதையும் இதையும் இங்க பாருங்க, இந்த இது பாக்ஸ் வேணா இதையும் இதுக்கு நேரா இருக்கிற மேலையும் மல்டிபிள் பண்ணி போடணும். அதே மாதிரி இந்த இடத்துல வேணும்னா இந்த இதையும் இங்க இருக்கிறதையும் மல்டிபிள் பண்ணி போட்டா அந்த ஆன்சர் தான் இங்க. இந்த மாதிரி தான் நம்ம போட போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு இந்த பாக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த எல்லாமே ஃபில்லா தான் இருக்கு. அப்போ இது ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணும் அப்படின்னா இதுக்கு தேவை இந்த இடத்துல ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இங்க கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்போ இதுக்கு நேரா இருக்கிற வேல்யூ என்னது? இது. அப்போ இதையும் இதையும் பெருக்குனா நம்மளுக்கு இது ஆன்சர் கிடைச்சிருக்கும் அப்படிதானே? இது 2y²z நான் இங்க இருக்கிற வேல்யூவையும் பெருக்கி இருந்தேன். இந்த வேல்யூ இங்க ஒண்ணு தெரியாதனால இதை நான் என்னன்னு வச்சுக்கிறேன், ஏதோ ஒண்ணு வச்சுக்கிறேன், ஏன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா எக்ஸ் கொஸ்டின் மார்க்கும் கூட வச்சுக்கலாம். நான் கொஸ்டின் மார்க் வச்சுக்கிறேன். இப்போ இதையும் இதையும் பெருக்கிதான் எனக்கு இந்த இடத்துல ஆன்சர் கிடைச்சிருக்கும். என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 10 - 10xy²z³ கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ எனக்கு தேவை இந்த கொஸ்டின் மார்க் இந்த இடத்துல என்ன வருங்கிறது தான். அப்போ கொஸ்டின் மார்க்னு வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு -10xy²z³. இந்த இது கீழே வந்துச்சுன்னா டிவைடட் பை 2y²z. ஓகேங்களா? இப்போ நம்பரை நம்பரை கழிச்சிடலாம், அடிச்சுக்கலாம், பெருக்க இதில் வகுத்தல் பண்ணிக்கலாம். 1 - 2 i² - 10. ஓகேங்களா? அப்போ இதில் என்ன கிடைச்சிருக்கு? 5. இந்த மைனஸ் இருக்குங்களா? -5. இப்போ பாருங்க, இந்த எக்ஸ் இருக்கு, இங்கே எங்கேயுமே கீழே எக்ஸ் கிடையாது, அதனால அந்த எக்ஸை கீழே போட்டுக்கலாம். அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ ஒய் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் ஒய் இருக்கு. இப்போ நம்மளுக்கு தெரியும் y into y இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பவரை நம்ம ஆட் பண்ணணும், கூட்டணும் அப்படிதானே? அப்போ கூட்டினா 2 கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ இது அதே மாதிரி y/y இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பவரை என்ன பண்ணணும் அப்படின்னா கழிக்கணும். இதுவும் ஒய், இதுவும் ஒய்யுங்கும் போது ஒய் பவர் இதுனா 1, இதோட ஒய் பவர் 1, அப்போ 1 - 1, அப்போ ஒய் பவர் 0. அது வந்து ஒய் பவர் 0, எனிதிங் டு தி பவர் 0ங்கிறது 1ங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டாலும் சரி, இல்லை இதே ஒய் பவர் 5 இருக்குன்னு வைங்க, ஒய் பவர் 2 இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம்? ஒய் பவர் 5 - 2, அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? ஒய் பவர் 3. ஓகேங்களா? அப்போ இங்கே நம்மளுக்கு அதே மாதிரி பாருங்க, இங்கே ஒய் பவர் 2 இருக்கு, இங்கேயும் ஒய் பவர் 2 இருக்கு. அப்போ என்ன ஆகும்? ஒய் பவர் 2 - 2 என்னது? 0. அப்போ என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இசட் பவர் 3 இருக்கு, இசட்னு இருக்கு. அப்போ இசட் என்ன அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது மேலே போகும்போது என்ன ஆகும்? இசட் 3 - 1. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சரு? ஸ்கொயர். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு இங்க பாருங்க, எக்ஸ் இருக்கு, இசட் ஸ்கொயர் அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த பிராக்கெட்ல என்னதான் வரும்? -5 வேல்யூ வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்க பார்ப்போம், இந்த பிராக்கெட் இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இதையும் இதையும் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கும் இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல என்னன்னு தெரியாது, அதனால க்வெஸ்சன் மார்க். இதை நான் பெருக்கினேன் அப்படின்னா x³y³=4x⁵y⁴. ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த இடத்துல வேணுங்கிறது க்வெஸ்சன் மார்க்கை வச்சுட்டு மீதி இருக்கிறத இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ கொண்டு வந்துட்டா டிவைடட் பை x⁴y³. ஓகேங்களா? நம்பர் இங்கே ஒன்று தான் இருக்கு, அந்த 4ங்கிறத அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? டிவைடட் பைல இருக்கு, வகுத்தல் இருந்துச்சுன்னா அடுக்க கழிச்சா மட்டும் போதும். 5 - 4. ஓகேங்களா? அதே மாதிரி இதுவும் அப்படித்தான். ஒய் 4 கீழே இருக்கிறதா மைனஸ்ல வரும். ஓகேங்களா? -3. அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? 4x⁵1y⁵1. ஓகேங்களா? 5 - 4 பொசிஷன் 1, 4 - 3 பொசிஷனாலும் 1 தான். இப்போ 1ங்கிறதுனால நம்ம போட வேண்டியது இல்லை. அப்போ 4xy தான். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 4xy. ஓகேங்களா? போட்டாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பாக்ஸ்? இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதையும் ஃபில் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல க்வெஸ்சன் மார்க், இதையும் இந்த இடத்துல தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ இதையும் பெருக்கிருக்கும் போது தான் நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? 2xyz பெருக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? -14xyz². ஓகேங்களா? இந்த க்வெஸ்சன் மார்க் வேணும், அதனால இந்த இடத்துல இப்படியே வச்சுட்டு -14xyz² இது என்னவாகும்? டிவைடட் பைல வரும், 2xyz. ஓகேங்களா? ரெண்டாம் வாய்ப்பாளில் வரும், 1, 2, 2, 7, 2, 14. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? -7. இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு. அப்போ எக்ஸ் பவர் இங்கேயும் பவர் ஒன்று தான், இங்கேயும் பவர் ஒன்று தான், 1 - 1. அதே மாதிரி இதுலேயும் ஒய் பவர் 1 தான், 1 - 1. இசட் பவர் என்ன வரும்? 2. இது மேலே போகும்போது -1. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 7.
x power is 1 minus 1 is 0. Then x power 0 is 1 value. 1 portal is 1 portal. That is y power 0 is 0. Z power 2 minus 1. Then z is 0. Then z is 7 z. 7 z. This minus. Minus 7 z. இப்போ இதுக்கு அப்புறம் நம்ம பாக்ஸ் ஃபில் பண்ணிரலாம். இப்போ இது பாருங்க x பவர் 4 இருக்கு, எங்க 2x ஸ்கொயர் இருக்கு. அப்ப இங்க 1 தான் இருக்குன்னு அர்த்தம். 4 2 2 நம்பர் நம்பரை பெருக்கணும். அப்ப 2 இங்க x இருக்கு, இங்க x இருக்கு, எல்லாமே பெருக்கல்ல தான் வருது. அப்ப பெருக்கலும் போது என்ன வரணும்? அடுக்க கூட்டணும். அப்ப 4 2 6 ஓகேங்களா? அதே மாதிரி இத ரெண்டையும் பெருக்குறோம் ஓகேங்களா? அதாவது எப்படினா இந்த x power 4 into minus 2xy. ஓகேங்களா? நம்பர் அப்ப இந்த ஒரு நம்பர் தான் இருக்கு. அப்ப minus 2 x x இருக்கு. அப்ப என்ன பண்ணனும்? பவர கூட்டணும். அப்ப x power 4 இங்க 1 னு இருக்கு. அப்ப x power 5 y இல்ல 1 1 தான் இருக்கு. அப்ப y. அதே மாதிரி x power 4 into x power 4 y power 3. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? பவரை நம்ம கூட்டிக்க வேண்டியதா. 4 4 8. அப்ப x power 8 y 1 தான் இருக்கு. அப்ப y cube. அதே மாதிரி இதையும் இதையும் போடலாம். X into 2XYZ. அப்போ 2 நம்பர் 1 தான் இருக்கு, x மட்டும் தான் 2 இருக்கு. அப்ப பவர் கூட்டணும் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 னு கிடைக்கும். X ஸ்கொயர் y z ஓகேங்களா? அதே மாதிரி இது ரெண்டும் பெருக்கிக்கலாம். X பவர் 4 into minus 5 x z ஸ்கொயர் ஓகேங்களா? நம்பர் இல்ல, அப்ப இந்த ஒரு நம்பர் தான் இருக்கு. அப்ப minus 5, இங்க ஒரு x இருக்கு, இங்க ஒரு x இருக்கு. அப்ப அடுக்க கூட்டிக்கிட்டோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க 4 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப மொத்தம் என்ன வரும்? 5 னு வரும் ஓகேங்களா? இந்த இடத்துல z இருக்கு. அப்ப z ஸ்கொயர் அதுல என்ன இருக்கோ அத அப்படியே போட்டுக்கலாம். இந்த பாக்ஸ் எப்படி ஃபில் பண்ணோம்? இதுவும் இதுவும் மல்டிபிள் பண்ணோம். அப்போ 4xy into 2x ஸ்கொயர் ஓகேங்களா? அப்ப நம்பரையும் நம்பரையும் மல்டிபிள் பண்ணோம். 4 2 8. அப்ப x x பவரை கூட்டணும் அப்படினா என்ன வரும்? இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப 3 y. அப்ப இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும்? xy cube x cube y ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துக்கு வேணா இது ரெண்டையும் பெருக்கணும். அப்ப 4xy into minus 2xy ஓகேங்களா? நம்பர் நம்பர் பெருக்கிக்கலாம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் ஓகேங்களா? இந்த மைனஸ் இருக்கு இல்லைங்களா, அதனால மைனஸ் 4 2 8. x x இருக்கு, அப்ப என்ன வரும்? x ஸ்கொயர் y y இருக்கு, அப்ப y ஸ்கொயர். அப்ப இந்த இடத்துல என்ன ஆன்சர்? மைனஸ் 8 x ஸ்கொயர் y ஸ்கொயர் ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து இந்த இடத்துல அவங்களே கொடுத்துறாங்க இதோட ஆன்சர். அப்ப இந்த இடத்துல நம்ம போடலாம் 4xy into 2xyz ன்னு போட்டாச்சு. இப்ப நம்பர் நம்பர் இப்ப இருக்குன்னா என்ன வரும்? 8 ஓகேங்களா? x x இருக்கு, அப்ப என்ன வரும்? x ஸ்கொயர் y y இருக்கு, அப்போ y ஸ்கொயர் z. அப்ப x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஓகேங்களா? அதே மாதிரி இது ரெண்டையும் பெருக்கிடலாம். அப்ப 4 into 4xy into -5xz ஸ்கொயர். 4 5 20, இந்த இடத்துல மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் 20, x இருக்கு, இங்க x இருக்கு. அப்ப என்ன வரும்? x ஸ்கொயர். இங்க ஒரே ஒரு y தான் இருக்கு, அப்போ y. z ஸ்கொயர் இருக்கு, z ஸ்கொயர் ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன ஆன்சர் வருது? மைனஸ் 20 x ஸ்கொயர் y z ஸ்கொயர் ஓகேங்களா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இங்க போடணும். இப்போ மைனஸ் x ஸ்கொயர் y இன்டூ 2 x ஸ்கொயர். இப்போ நம்பர் இந்த ஒரு இடத்துல தான் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் 2 பெருக்கல்ல ஒரு இடத்துல மைனஸ் இருந்தா அந்த மைனஸ் திருப்பி தான் வரும். மைனஸ் 2, இங்க ஒரு x இருக்கு, இங்க ஒரு x இருக்கு. அப்ப இதோட பவர் 2, இதோட பவர் 2, அப்ப 4 ஆயிரும். x பவர் 4, இங்க ஒரே ஒரு y இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? மைனஸ் 2 x பவர் 4 y ஓகேங்களா? அதே மாதிரி இங்க போடலாம் மைனஸ் x ஸ்கொயர் y இன்டூ மைனஸ் 2xy. நம்பர் 1 தான் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? பெருக்கல்ல பிளஸ் ஆயிரும் ஓகேங்களா? அப்ப இந்த 2 x ஸ்கொயர் x, அப்ப என்ன ஆகும்? x கியூப். இது 2 பிளஸ் 1 3. y 1, இங்க ஒரு y இருக்கு, இங்க ஒரு y இருக்கு. அப்போ y ஸ்கொயர் 1 பிளஸ் 1 2. அப்ப இதோட ஆன்சர் என்ன? 2x கியூப் y ஸ்கொயர் ஓகேங்களா? 2x cube y square. அடுத்து அதே மாதிரி இது பெருக்கி போடலாம். minus x square y into x power 4 into y cube. இந்த நம்பர்ல இங்க ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் நம்பரே இல்ல. இங்க x இருக்கு, இங்க x இருக்கு. அப்ப அடுக்க நம்ம என்ன பண்ணணும்? பெருக்கல்ல கூட்டிக்கணும். அப்ப x power 4, 2 plus 4, 6 ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு அடுக்க கூட்டியாச்சு டைரக்டாவே. அடுத்து y, y power 3 இருக்கு. அப்ப y power 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? y power 4. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? x power 6 y power 4 ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். இப்ப இதுவும் இதுவும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? இப்ப நம்ம டைரக்டாவே மல்டிபிள் பண்ணி போடலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்னா போடாமையே. இங்க ஒரு மைனஸ் இருக்கா, அப்ப மைனஸ் 1 இருந்ததுனால
பெருக்கல்ல திருப்பி வரும். நம்பர் ஒன்னே ஒன்று தான் இருக்கு, ரெண்டு. இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு, அப்ப அடுக்க கூட்டிக்கணும். இங்க ரெண்டு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு, அப்ப அடுக்க என்னாயிரும், மூணாயிரும். ஒய் இங்கே இருக்கு, இங்கேயும் இருக்கு, அப்போ ஒய் ஒன்னு ஒன்று தான் இருக்கு, அப்ப பவர் ரெண்டாயிரும். இசட் ஒன்னே ஒன்று தான் இருக்கு, அப்ப இசட்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் போடலாம், இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு, அப்ப பெருக்கல்ல மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஓகேங்களா, அப்ப இங்க வெறும் அஞ்சுனா இருக்கு, அஞ்சு போட்டுக்கலாம். இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு, அப்ப என்ன வரும், ரெண்டு பிளஸ் ஒன்னு மூணு. ஒய் வந்து என்ன வரும், ஒன்னே ஒன்று தான் இருக்கு, அப்போ ஒய் ஒன் போட்டுக்கலாம். இசட் இங்கே ஒன்று தான் இருக்கு, அப்போ இசட் ஸ்கொயர் அதை அப்படியே போட்டுக்கலாம். ஓகேங்களா, இதே மாதிரி அடுத்த டேபிள் ஃபில் பண்ணலாம். இப்போ பாருங்க, இங்கேயும் ரெண்டு இருக்கு, இங்கேயும் ரெண்டு இருக்கு, அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலாயிரும். ஓகேங்களா, ஒய் இருக்கு, இங்கே எக்ஸ் தான் இருக்கு, அப்போ எக்ஸ் ஒன்று தான் இருக்குங்கும் போது எக்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர், ஒய் ஒன்று தான் இருக்கு, ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா, இசட்டு ஒன்று தான் இருக்கு, அப்போ இசட்டு. ஓகேங்களா, அதே மாதிரி அடுத்து இது போடலாம். இப்போ இதுவும் இதுவும் மல்டிபிள் பண்ணால் இங்கேயும் ரெண்டு இருக்கு, இங்கேயும் ரெண்டு இருக்கு, அப்போ ரெண்டு ரெண்டு நாலு. இங்க மைனஸ் இருக்கு, அப்போ மைனஸ் போடணும். இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் இல்ல, அதனால எக்ஸ். ஒய் இருக்கு, இங்கேயும் ஒய் இருக்கு, அப்ப என்ன வரும், ஒய் கியூப் வரும். ஏன்னா ரெண்டு பிளஸ் ஒன்னு மூணாயிரும். இங்கே இசட் இருக்கு, இங்க இசட் இல்ல, அதனால டைரக்டா இசட்னு மட்டும் போட்டுக்கலாம். இதை ரெண்டு பேருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரெண்டு இன்டூ எக்ஸ் இங்க இல்ல, அதனால இங்க எக்ஸ் இருக்கு, அப்படியே எக்ஸ் பவர் ஃபோர் போட்டுக்கலாம். இங்கேயும் ஒய் இருக்கு, இங்கேயும் ஒய் இருக்கு, அப்ப பவர் கூட்டினா என்ன வரும், மூணு பிளஸ் ரெண்டு அஞ்சு. அப்புறம் இசட் இங்க மட்டும்தான் இருக்கு, அதனால அப்படியே போட்டுக்கலாம். இதையும் இதையும் இது பண்ணிக்கலாம். அப்போ ரெண்டு பிளஸ் ரெண்டு நாலு. ஒய் இங்கே எக்ஸ் இருக்கு, அதனால எக்ஸ் போட்டுக்கலாம். ஒய் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, அப்போ ரெண்டு கூட்டினா என்ன வரும், ரெண்டு பிளஸ் ஒன்னு மூணாயிரும். அப்புறம் இசட் இங்கேயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு, அப்போ இங்கே ஒரு ஒன்னு இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு, அப்போ இசட் பவர் ரெண்டு. ஓகேங்களா, அடுத்து இப்போ இங்கேயும் மூணு, இதையும் பெருக்கணும் அப்படின்னு என்ன வரும், மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு. எக்ஸ் எக்ஸையும் போட்டோம் அப்படின்னா எக்ஸ் கியூப். இந்த ஒய் ஒன்றுதான் இருக்கு, அப்போ ஒய் இந்த இசட், இந்த மைனஸ் ஒன்றுதான் இருக்கு, அதனால மைனஸ். ஓகேங்களா, அதே மாதிரி இது ரெண்டையும் பெருக்கினா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். மூணு இன்ட்டு ரெண்டு ஆறாயிரும். இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு, அப்போ எக்ஸ் ஸ்கொயரு. ஒய் ரெண்டு பக்கமும் இருக்கு, ஒய் ஸ்கொயரு. அப்புறம் இசட், அதே மாதிரி இது ரெண்டையும் போட்டோம் அப்படின்னா என்ன வரும், மைனஸ் மூணு. எக்ஸ் இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, அப்போ எக்ஸ் பவர் ஃபைவ். ஓகேங்களா, ஒய் இங்கேயும் இருக்கு, இங்கே இருக்கு, ஒய் ஒன்று, ஒய் மூணு, அப்போ ஒய் நாலு வந்துடும். அப்போ இசட் ஒன்று தான் இருக்கு, அதனால இசட்னே போட்டுக்கலாம். அப்புறம் இதையும் இதையும் போட்டோம் அப்படின்னா இங்கே மூணு இருக்கு, இங்கே ரெண்டு இருக்கு, அப்போ மூணு ரெண்டு ஆறு. மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டுலாம். இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு, ஒன்று பிளஸ் ஒன்று எக்ஸ் பவர் ரெண்டு. ஒய் வந்து இங்கே இருக்கு, அங்கே இருக்கு, பவர் ஒன்று ஒன்று தான், அப்போ ஒய் பவர் ரெண்டு. ஓகேங்களா, இங்கே இசட்டோட பவர் ஒன்று, இசட்டோட பவர் ஒன்று, அப்போ இசட் ஸ்கொயர். ஓகேங்களா, அதே மாதிரி இது ரெண்டையும் போட்டோம் அப்படின்னா இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு, அப்போ பிளஸ் ஆயிரும். மூணு இருக்கு, இங்கே அஞ்சு இருக்கு, மூ அஞ்சு பதினஞ்சு. ஓகேங்களா, எக்ஸ் இருக்கு, எக்ஸ் இருக்கு, எக்ஸோட பவர் கூட்டினா என்ன வரும், ரெண்டு எக்ஸ் பவர் டூ. ஒய் இருக்கு, இங்கே ஒய் இல்லை, அப்போ அது ஒய்னே போட்டுக்கலாம். இங்கேயும் இசட் இருக்கு, இங்கேயும் இசட் இருக்கு, அப்போ இசட் பவர் ஒன்று பிளஸ் ரெண்டு மூணு. ஓகேங்களா, அதே மாதிரி லாஸ்ட் பாக்ஸ் இப்போ என்ன இருக்கு, செவன் இசட் மைனஸ் செவன் இசட். இங்கேயும் இதையும் போட்டோம் அப்படின்னா ரெண்டு இன்ட்டு ஏழு பதினாலு, இந்த மைனஸ். ஓகேங்களா, இங்கே எக்ஸ் இல்லை, ஆனால் இங்கே எக்ஸ் இருக்கு, அப்போ எக்ஸ் ஸ்கொயர். ஒய் இல்லை, இசட் மட்டும் தான் இருக்கு, அதனால இசட் அப்படியே போடலாம். இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ், அப்போ என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். ஏழு இன்ட்டு ரெண்டு பதினாலு. எக்ஸ் இல்லை, இங்கே எக்ஸ் இருக்கு, எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு, இங்கே ஒய் போட்டாச்சு. இசட் ஒன்று இருக்கு, இசட் போட்டாச்சு. அதே மாதிரி இது ரெண்டும் போட்டோம்னா மைனஸ் இருக்கு, போட்டாச்சு. ஏழு இங்கே ஒன்று தான் இருக்கு, இங்கே இசட் தான் இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு, எக்ஸ் பவர் ஃபோர் அப்படியே போட்டுக்கலாம். ஒய் பவர் த்ரீ, இங்கே ஒய் இல்லாதனால அப்படியே போட்டுக்கலாம். இசட் அங்கே இசட் இல்லாதனால நம்ம இசட் அப்படியே போட்டுக்கலாம். ஓகேங்களா, இது ஃபில் பண்ணிடலாம். இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், அப்போ என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு. ஓகேங்களா, இங்கே எக்ஸ் இல்லை, ஆனால் இங்கே எக்ஸ் இருக்கு, அதனால எக்ஸ் போட்டுக்கலாம். இங்கே இசட் பவர் டூ, இங்கே இசட், அப்போ என்னாகும், இசட் பவர் த்ரீ ஆயிரும். பவர் இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ரெண்டு இருக்கு, மொத்தம் த்ரீ. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.